श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्बति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः परिषद्याः परश्शतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेनन्तमाश्रये व्यासम् वसिष्ठनक्तारम् शक्तेः पौत्रमकल्मठम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अधिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागारं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। விஷ்ணுதர்மங்கள் வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தானங்கள் விரதங்கள் இவற்றையெல்லாம் பற்றி இந்த விஷ்ணு தர்ம கிரந்தத்திலே சாய்த்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 63வது அத்தியாயம், இதுல வந்து க்ஷத்ரியனுடைய தர்மத்தை பற்றி சொல்ல போறார். அதாவது இதுவரைக்கும் இப்படி தான விஷயங்களை பற்றி பார்த்தோம், இப்போ க்ஷத்ரியருடைய தர்மத்திலேயே சிரேஷ்டமான தர்மம் அப்படிங்கிறது என்ன கேட்டா, யுத்தத்துல பிராண தியாகம்ங்கிறது. அது எல்லாருக்கும் வாய்க்காது. யுத்தத்துல ஒருத்தன் யுத்தம் பண்ணால், தர்ம யுத்தம் பண்ணால், க்ஷத்ரியன் தர்ம யுத்தம் பண்ணால், அது பிராமணன் யாகம் பண்ணதுக்கு சமானம். அது இதெல்லாம் க்ஷத்ரியர்களுக்கு தேச ரக்ஷணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தர்மம். அது எப்பாடுபட்டாவது அவரவர்களுடைய தேசத்தை அவர்கள் காப்பாத்தி ஆகணும், அது ரொம்ப முக்கியமான தர்மம். அதற்காக இவன் உயிரை திறந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தர்மத்துக்காக, தேச ரட்சணம்ங்கிற உயர்ந்த தர்மத்துக்காக ஒருத்தன் பிராணத்தையே தியாகம் பண்ணான்னா அது எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அப்படிப்பட்டவன் பிராணத்தியாகம் பண்ண உடனே பகவான் அவனை ஏத்துக்கிறான், அவன் வந்து நல்ல லோகங்களை அடைகிறான், அவன் வந்து மகா புண்ணியசாலியாக அவன் கணக்காக்கி சொர்க்கத்துல அவன் ரொம்ப வருஷம் இருப்பான், வீர சொர்க்கம் என்பதாக சொல்வார்கள் அவன் இருப்பான். அந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம் இப்ப நாம பார்க்கலாம். 63வது அத்தியாயம். பகவானுவாச்ச அக்னிஷ்டோமாதிபரியஜ்ஞைஹி இஷ்ட்வா விபுல தட்சிணைஹி நதத்ஃபலம் அவாப்னோதி சங்கிராமே எதவாப்னுயாத். அக்னிஷ்டோம யாகங்கள் முதலான யாகங்கள்லாம் பண்ணி நிறைய தட்சிணைகள்லாம் கொடுத்து அதுல என்ன பலன் கிடைக்கிறதோ அதை காட்டும் அதிகமான பலன் அப்படிங்கிறது யுத்தத்திலே வீர மரணம் அடைந்தவனுக்கு கிடைக்கும். என்ன கேட்டானா, வீர மரணம் உயிர் துறந்திருக்கான்னு மாத்திரம் இல்ல, தேச ரட்சணத்துக்காக உயிர் துறக்கிறான் அப்படின்னா. இது யஜ்ஞ வித பிராகு யஜ்ஞ கர்ம விசாரதாக தஸ்மாத்தே பிரவக்ஷாமி எற்பலம் சஸ்திரஜீவினாம். இந்த விஷயத்தை யார் சொன்னார்கள்? அக்னிஷ்டோமாதிய சோமயாகங்கள்லாம் காட்டிலும் இந்த சங்கிராமத்துல, அதாவது யுத்தத்திலே வீர மரணம் அப்படிங்கிறது அது ரொம்ப விசேஷமானது, விசேஷமான பலனை கொடுக்கும்ங்கிறது யாரு சொன்னா அப்படின்னா, வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த யாகம் பண்ணக்கூடிய வைதிகர்கள் இருக்கா இல்லையோ, மகரிஷிகள், அவ சொல்றா இந்த விஷயத்த. யாகம் பண்றவர்கள் தாங்க பண்ற யாகம் தான் எல்லாத்த காட்டிலும் வசத்தின்னு தானே சொல்லணும். ஆனால் அவர்கள் சொல்லியிருக்காள், நாங்க யாகம் பண்றதெல்லாம் காட்டிலும் க்ஷத்திரியர்கள் தர்ம யுத்தத்துல போய் வீரத்தினால உயிரை விடுகிறார்கள் இல்லையா, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாதுன்னு அவ சொல்லுகிறாள். அதனால அதை பத்தி பார்க்கலாம். இப்போ தர்ம லாபோர்த்த லாபஸ்ச யசோ லாபஸ் ததைவச்ச யசூரோ பஜ்ஜதே யுத்தே விமிருதன் பரவாகினீம் தஸ்ய தர்மார்த்த காமாஸ்ச யஜ்ஞாச்சை வாத்த தட்சிணாஹா. யுத்தத்திலே ஒரு சூரன் ஒருத்தன் போய் சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, தர்ம லாபம் அர்த்த லாபம் யசோ லாபம் எல்லாம் வருமா? ஏன்னா யுத்தங்கிறது தர்ம யுத்தம், க்ஷத்ரியனுக்கு அவனுடைய தேசத்தை காப்பாத்தி ஆகணும், அதுக்காக அவன் யுத்தம் பண்ண தர்ம யுத்தம் தான் அது, அதனால தர்மம் கிடைச்சிடுறது. அர்த்த லாபஸ்ட இவன் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க,
110 ராஜ்யமும் கிடைச்சிடும். யசோலாபா ஜெயிச்சான பெரிய யசஸ் கீர்த்தி வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல தர்ம அர்த்த காமங்கள் எல்லாம் கிடைக்கும். பரம் ஹியபிமுகம் ஹுத்வா தத்யானம் யோதிரோ கதி விஷ்ணுக்ராந்தம் சயஜதே ஏவம் யுத்தியந்திரநாஜிரே. விஷ்ணுக்ராந்தம் அப்படின்னு யாகத்துல விஷ்ணுக்ராந்தம்னு ஒண்ணு, அது பண்ண பலன் கிடைக்குமா? இவன் போய் எதிராளியோட சண்டை போட்டு அவளை ஜெயிச்சுன்னு வந்தான்னா அப்படி விசேஷமான பலன் கிடைக்கும் அப்படிங்க. யஸ்த்ரு சஸ்திரமனுசிருஜ்ய வீரியவான் வாகினி முகே சம்முகோ வர்த்ததே சூரஹ சஸ்வர்கான் அனிவர்த்ததே. கையில ஆயுதத்தை வைத்துக் கொண்டு ஒருத்தன் யுத்தத்துல பயந்து ஓடக்கூடாது. பயந்து ஓடினா வச்சுக்கோங்க, அப்போ அந்த வீர மரணம்ங்கிறது கிடையாது. எதிர்த்து நின்று தேசத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எதிர்த்து நின்று யுத்தம் பண்றான்னா அவன் திரும்பி யுத்தத்திலிருந்து திரும்பி போகாம இருக்கான் இல்லையோ, அப்ப அவனை சொர்க்கலோகத்துல இருக்கா, நீ இங்கிருந்து திரும்பி போகாத, இங்கே இரு அப்படின்னு அவனை கொண்டாடுவாளாம். நீ எப்போ யுத்தத்திலிருந்து திரும்பி போகாமல் தைரியமாக நின்றாயோ அப்ப நீ சொர்க்கத்திலிருந்தும் நீ திரும்பி போக வேண்டாம், இங்கே தைரியமாக இருன்னு அவர்கள் கூட்டிக் கொள்கிறார்கள். ராஜானம் ராஜபுத்திரம் வா சேனாபதி மதாபிவா கன்யாதி க்ஷத்ரேனய சூரஹா தஸ்ய லோகோக்ஷயோ த்ருவஹா. யுத்தத்துல இவன் வந்து எதிரியை ஜெயிக்கிறான், எதிரி ராஜாவா இருக்கட்டும், ராஜபுத்திரனா இருக்கட்டும், இல்ல அந்த சேனாதிபதியா இருக்கட்டும், ஆர்மி சீஃபா இருக்கட்டும், அவெல்லாம் யுத்தத்துல ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, தன் தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவளை எல்லாம் கொன்னா கூட இவன் புண்ணியத்துக்கு போவான், இவனுக்கு நல்ல புண்ணியம், இவனுக்கு நல்ல சாஸ்வதமான லோகங்கள்லாம் கிடைக்கும். யாவந்தி தசஸ்திராணி பிந்தந்தி துஜமாகவே அவதோ லபதே லோகானே சர்வகாம துகோ துக்ஷயான்னு பல லோகங்களுக்கு போவான். சொர்க்கலோகங்களே பல லோகங்கள் இருக்கு. இவன் என்ன எத்தனை பேரை ஜெயிச்சானோ, எத்தனை ஆயுதங்களை உடைச்சானோ, அத்தனை சொர்க்கலோகங்களுக்கெல்லாம் இவன் போவானான். கவார்த்தே பிராமணார்த்தே வா சுவாமியர்த்தே து கிருதம் செய்யி தே கச்சந்தி அமலம் ஸ்தானம் யதா சுகிருத்தினஸ்ததா. பசுமாடுகளை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவும் பிராமணர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவும் தன்னுடைய எஜமானனை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த காரணங்களுக்காகலாம் யுத்தம் பண்ணி சில பேர் ஜெயிக்கிறா இல்லையா, அவள் சுகிருத்திகள், மகா புண்ணியசாலிகள். அவ ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி அவளுக்கு நல்ல லோகங்கள்லாம் காத்துருக்கு எல்லாமே. அந்த காலத்துல பசுமாட்டுக்காக யுத்தம் நடக்கும், பசுமாடுகள்லாம் இந்த தேசத்திலே அந்த தேசத்துக்கு ஓட்டின்னு போறது அப்படின்னு மகாபாரத்துல இந்த கதையெல்லாம் உண்டு. அதனால ஒரு ராஜாவானவன் என்ன பண்ணணும்னா தங்க தேசத்துல இருக்கக்கூடிய மனுஷாலை எப்படி ரட்சிக்கிறானோ அதே மாதிரி தன் தேசத்துல இருக்கக்கூடிய பசுமாடுகளையும் ரட்சிக்கணும். மனுஷால காட்டிலும் பசுமாடுகளை ரட்சிக்கிறது ரொம்ப முக்கியம். வாயில்லா ஜீவன் ஐயோ பாவம், அதுக்கு என்ன பண்ண தெரியும்? அந்த பசுமாட்டை எவனா ஓட்டின்னு போயிட்டா வச்சுக்கோங்க, வேற நாட்டுக்காரன், அவன் அதுக்கு ஆகாரமே கொடுக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு என்ன சிரத்தா, இதெல்லாம் அவத்துதுரா அப்படின்னும் உடனே அதுக்கு ஆகாரமே கொடுக்காமல் வேலை மட்டும் வாங்குவான், அதை துன்புறுத்துவான். எப்பவுமே அவரவர்களுக்கு சொந்தமா இருந்தாதான் அவரவர்கள் பத்திரமா பார்த்துவான், நமக்கே தெரியும். தன் பிள்ளை அப்படின்னா வேற, மாற்றான் பிள்ளை அப்படின்னா வேற. தம்பிள்ளையை கவனிக்கிற மாதிரி மாற்றான் பிள்ளையாரா கவனிப்பாளா, அது நடக்குமா? அந்த மாதிரி தங்காத்து பசுமாட்டை கவனிக்கிற மாதிரி இன்னொருத்தராத்து பசுமாட்டை யாருமே கவனிக்க மாட்டான், அதுக்கு ஆகாரம் போட மாட்டான். ஆமா, இது கெட்ட கெட்டுக்கு இதுக்கு ஆகாரம் வேற அழனம் அப்படின்லாம் இருக்கும். இதே தங்காத்து பசுமாடா இருந்தா தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துப்பா. அதனாலே பசு ராஜாவானவன் எப்படி தன்னுடைய பிரஜைகளையும் ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி தன்னுடைய பசுமாடுகளையும் அவன் ரட்சிக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி பிராமணார்த்தே தன் தேசத்துல இருக்க பிராமணாலையும் ரட்சிக்கணும், அவளையும் விடக்கூடாது, ஏன்னா பிராமணன் இருந்தாதான் அந்த தேசம் செழிப்பாக இருக்கும். அதனால ஆந்திர பிரதேசத்துல ஒரு ராஜா ஒருத்தர் கோதாவரி தீரத்துல பிரதாபருத்திரன் ஒரு ராஜா இருந்தார். அப்ப துருஷ்கால் படையெடுப்பு வந்தது, இந்த ராஜா முதல்ல அந்த பிராமணாள்னா ரட்சிச்சாராம். என்ன கேட்டா, வேத அத்தியனம் பண்றவர்கள் கோதாவரி தீரத்துல வைதிகமாக யாகம் பண்ணி அத்தியனம் பண்ணி இப்படிலாம் இருக்கக்கூடிய பிராமணர்கள், தேசத்தை அவன் எடுத்துவான் என்னவோனா பண்ணிப்பான், ஆனா பிராமணர்கள் பொழைச்சாதான் தேசம் பொழிக்கும், இல்லாட்டா பொழைக்காதுங்கிறதுக்காக அந்த பிராமணர்கள் பத்ரமா ஒரு இடத்துல அனுப்பிச்சு, வைதிகர்கள் எல்லாரையும் பத்ரமா ஒரு இடத்துல அனுப்பிச்சு அவர்களை ரட்சித்தான் என்பதாக சரித்திரம் சொல்லுவார்கள். அதுதான் அவர்களுடைய தர்மமே, சத்திரிகளுக்கு இதுதான் முக்கியமான தர்மம். அபக்னம் எப்பரம் கன்யாத் பக்னஞ்ச பரிரக்ஷதி எஸ்மின் ஸ்திதே பலாயந்தி சோபி பிராப்னோதி
சொர்க்கத்தையும் யுத்தத்துல தோத்தாலே நல்ல கதி உண்டு, யுத்தத்துல ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க அப்பவும் நல்ல கதி உண்டு, அதுலயும் எந்த குறவும் கிடையாது. தினம் கதாஸ்வச்ச பதேத்யுத்தே ச சொர்க்கான் நவிர்த்த ந நிவர்த்ததே ஊர்தும் தெரியச்சயச்சர்வாக் பிராணாங் சந்தேஜதே யுதி. யுத்தத்துல பிராண உடுறவன் மேல பார்த்து விட்டானா கீழே பார்த்து பிராண தியாகம் பண்ணானா, அவனுக்கு உயிர் எந்த வழியா போச்சு, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அவன் யுத்தத்துல பிராண தியாகம் பண்ணான்னா அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம். கத அஸ்வஸ்ட பதே யுத்தே ச சொர்க்கான் அனிவர்த்ததே அப்படின்னு. அதான் என்ன கேட்டானா, இப்ப வந்து மரணம் அடையச்ச எந்த மாதிரி மரணம் அடைகிறாளோ அதுக்கேற்ற மாதிரி புண்ணிய புண்ணியங்கள்லாம் கிடைக்கும். உத்தராயணத்துல மரணமானால் விசேஷம், அந்த மாதிரி பகல்ல மரணமானால் விசேஷம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இது சொன்ன நியமம் எல்லாமே இவனுக்கு கிடையாது, சரணாகதி பண்ணவனுக்கு கிடையாது, மோட்சம் போறவனுக்கு இதெல்லாம் கிடையாது. மோட்சம் போறவன் சரணாகதி பண்ணவன் அவன் தட்சிணாயணத்துல மரணமானாலும் சரி உத்தராயணத்துல மரணமானாலும் சரி அவனுக்கு மோட்சம் உண்டு. இந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு. அதே மாதிரியாக யுத்தத்துல போய் பிராணத்தியாகம் பண்றவன் அவன் எந்த தட்சிணாயணத்துல உத்தராயணத்துல எங்க போனாலும் சரி, மேல கீழே எங்க போனாலும் சரி, ஏன்னு கேட்டானா மேல கட்டில் மேல ஒருத்தர் வந்து பிராணத்தியாகம் பண்ணாலும் வச்சுக்கோங்க, அப்ப அது தப்பு, அதுக்கு ஒரு அது ஒரு தோஷம், அதுக்கு பிராயசித்தம் எல்லாமே உண்டு. ஆனால் இந்த மாதிரியாக யுத்தத்துல மரணம் அடைவனுக்கு எந்த நியமும் கிடையாது, அவன் என்ன ஆனாலும் அவன் வீர சொர்க்கம் போவான் அப்படின்னு அர்த்தம். வராசர சகசிராணி சூரம் ஆயோதனே ஹதம் தரிதா நிபிதாவந்தி மம பர்த்தா மேதிஜா எஸ் சிந்தீகிருதம் காத்திரம் சரசக்திரிட தோமரைஹி தேவகன்யாஸ்துதம் வீரம் ரமயந்தி ரமந்திஜா. மாதிரி யுத்தத்துல வீர மரணம் அடைஞ்சவன தேவலோகத்துல இருக்கிற தேவ ஸ்திரீகள், தேவலோக ஸ்திரீகள் கன்னிகைகள்லாம் அவனை எதிர்கொண்டு அழைக்கிறாளாம், இவர் என்னுடையவர் எங்க அகத்துக்காரர் அப்படின்னே சொல்றாளாம் அவள்லாம். அவளுக்கு அது ரொம்ப பெருமை, அதுல பெரிய போட்டியே நடக்கும். தேவலோக இருக்க ஸ்திரீகள்லாம் மமா மமா இவர் மம பர்த்தா மமே இது என்னுடைய பர்த்தா என்னுடைய பர்த்தா அப்படின்னு அவர்கள்லாம் ஆலிங்கனம் பண்ணி கூட்டிக் கொண்டு தன் லோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்களாம். கதஸ்ய அபிமுகசியாதோ பதிதஸ்ய அனிவர்த்தினா கிரியதே தத் பரதிரவியம் நரமேத பலந்து தத்தே. யாகத்திலேயே அஸ்வமேதம் அந்த மாதிரிலாம் உண்டு. யாகத்துல என்ன கேட்டான்னா ஆடுகளை தான் முக்காவாசியா யாகத்துல சமர்ப்பணம் பண்ணுவா. அந்த மாதிரி சில சமயம் வேற சில மிருகங்கள்லாம் கூட சொல்லியிருக்கு. அதுல நரமேதம்னு ஒண்ணு மனுஷனை அந்த யாகத்துல பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது, மனுஷனே வெட்டி சமர்ப்பிச்சு விடுறது, இதுக்கு நரமேதன் பெயர். இது சட்னி யாரும் பண்ண மாட்டார், ஆனா ரொம்ப விசேஷமானது. நரமேதம் பண்ணா என்ன பண்ணணும் அந்த பலன் கிடைக்குமா யாருக்கு, யுத்தத்துல பிராணத்தியாகம் பண்றவனுக்கு. ஏன்னா அவனுக்கு இதை நரமேதம் பண்றவனுக்கு உயிர் போறது, இவனுக்கும் உயிர் போறது, தன் உயிரை கொடுத்தே ஒரு யாகம் பண்ண மாதிரி. நரமேதம் பண்றவனா அது பரவாயில்ல, இன்னொருத்தர் உயிரை கொடுத்து இவன் யாகம் பண்றான், ஆனா இவன் தன் உயிரை கொடுத்தே தான் யாகம் பண்றான். அந்த யாகம்தான் யுத்தங்கிற யாகம், சங்கிராமாத்வர தீட்சிதா அப்படின்னு வரும் பாண்டவர்கள் ஸ்லோகத்துல. நாங்க பண்றது ஒரு யாகம்ங்கிற வாழலாம், யுத்தம் பண்றோமே பீமசேன ஸ்லோகம். சத்வாரோ வய மிருத்விஜஹா ச பகவான் தர்மோபதேஷ்டா ஹரிஹி. கிருஷ்ணனுக்காக யாகம் பண்றோம் நாங்க நாலு பேர் இருந்து யாகம் பண்ணிட்டு இருக்கோம், தர்மபுத்திர தான் இதனுடைய தலைவர்னு அப்படிலாம் பேசுறான். அந்த மாதிரியாக அதுவும் ஒரு யாகம்தான், சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவா யாகத்துல மற்ற வஸ்து தான் பலி கொடுப்பா, ஆனா சங்கிராமாத்வரம் அப்படிங்கிற மாதிரியாக யுத்தமே யாகமா இருக்கச்ச தன்னையே இவன் சமர்ப்பணம் செய்கிறான்னா, அப்ப அதை காட்டிலும் இது இன்னும் விசேஷமாச்சு. பூயோகத்தின் பிரவக்ஷாமி ரணேயே அபிமுகாகதாக சக்கியந்திரிய சமர்த்தைஸ்து இஷ்டும் கிருத்து சதை நரைஹே ஆத்மதேகம் துவி பிரார்த்தே தெக்தும் யுத்தே சுதஷ்கரம். அதான் அதான் சரி விஷயம் தான் சொல்ற, நிறைய திரவியங்கள்லாம் செலவிச்சு யாகம் பண்ணலாம், ஆனா தன்னையே சமர்ப்பணம் பண்ணி யுத்தம் பண்றது அவ்வளவு சட்டம் நடக்காது, அதனாலே அது மிகவும் விசேஷமானது என்றாச்சு. யோ யாம் யுத்தசங்கை தபசாச்ச விப்ராஹ சொர்க்கேஷு நஸ்தத்ததயை பிரயாந்தி க்ஷணேன தாமேவ கதிம் பிரயாந்தி மகாகவே ஸ்வாம் தனும் தென் சந்தியஜந்தா. யாகம் பண்ணால் அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு எப்படி கம்பீரமாக போவார்களோ, அவர்களுக்கு வரவும் குறவும் இல்லாமல்
இவன் யுத்தம் பண்ணவன் அவனும் போறான், என்னடா நான் கஷ்டப்பட்டு யாகம் பண்ண நீ சண்டை போட்டு வந்தே அப்படின்னா, அவர்களுக்கு அதுதான் தர்மமானபடினாலே அவனும் நல்ல கத்திக்கு போய் செய்வான். சர்வான் வேத சர்வாம்ச்ச வேதான் சக ஷத்பிரங்கைஹி சாங்கியஞ்ச யோகஞ்ச வனேச்ச வாசு மாங்கிரம் சித்திர பிரத சித்திரபதாம் சுபாட்சரம் சுபாஷிதாம் விருத்தபிதாம் திவௌகசாம். எல்லா வேதங்கள் எல்லா அங்கங்கள் சாங்கியம் யோகம் முதலான சாஸ்திரங்கள் இதெல்லாம் இமாங்கிரம் இந்த வார்த்தை சமு முகேய ஸ்மரதே திருடஸ்மிருதி நகன்யதே ஹந்தி சோரணேருபூனு. வேதங்கள் அங்கங்கள் இதெல்லாம் சொன்னா என்ன பண்ணணும் அந்த படம் கிடைக்கும் என்பதாக தெரிகிறது. சுபாஷிதாம் விருத்தபிதாம் திவௌகசாம் ஏஷ புண்ணியதமஸ்வர்கியா சுயஜ்ஞா சர்வதோமுகா சர்வேஷாமே வர்ணானாம் க்ஷத்ரிய சுவிசேஷதா. இது ரொம்ப விசேஷமானது, சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பாக க்ஷத்ரியர்களுக்கு. பூயஸ்தைவ பிரவக்ஷாமி பீஷ்மவாக்கியமனுத்தரம் யாதுசாய பிரகர்த்தவ்யம் யாதுசம் பரிவர்ஜயேது. இதிலே பின்னிணைப்பா ஒரு விஷயம், முன்னாடி பூதானத்துல பின்னிணைப்பு பார்த்தோம் இல்லையோ, அப்படியே இதிலே பின்னிணைப்பா ஒரு விஷயம் சொல்றேன்னு பகவானே ஆரம்பிக்கிறான். யுதிஷ்டர் கிட்ட சொல்லும்போது யுதிஷ்டரா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. பீஷ்ம வாக்கியம் அனுத்தமம், பீஷ்மர் சொன்ன வாக்கியம் இது, அதை அப்படியே ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன். யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதெல்லாம் கூட இருக்கு. மாதிரி யாரோட யுத்தம் பண்ணணும் யாரோட பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் சொல்றேன். யாரை கொல்லலாம் யாரை கொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுக்கெல்லாம் ஏத்தா மாதிரி தான் நடந்துக்கான். ஆததாயின மாயாந்தம் அப்படி வேதாந்தகம் ரணி ஜிகாம் சந்தம் ஜிகாம் தீயாது நதேன பிரம்மஹா பவேது. யார் ஆத்ததாயியாக வரானோ அவனை கொன்னா தப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஆத்ததாயினா மகா ஆபத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்னிதா கரதச்சைவ க்ஷேத்திர புத்திராபகாரகா ஷடேதே ஆத்ததாயினா. நம்ம உயிரையே எடுக்கணும்னு ஒருத்தன் வந்தான்னா நம்ம கொல்லணும்னு தான் வச்சுக்கோங்க, நம்ம நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அவனை கொல்லலாம். நம்ம கிரகத்துக்கு தீ வைக்கணும்னு வந்தான்னா நம்ம கிரகத்துல இருக்க எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக அவனை கொல்லலாம். இல்ல விஷம் கொடுக்கணும்னு வந்தான்னா அப்பவும் அவனை கொல்லலாம். அந்த மாதிரியாக தன்னுடைய குடும்பத்தையே நாசம் பண்ணணும், தன்னுடைய புத்திரர்களை கொல்லணும், மனைவி எல்லாம் அபகரிக்கணும், இந்த மாதிரி குடும்பத்தையே நாசம் பண்ணி மகா அதர்ம காரியத்தை பண்றவன் ஒருத்தர் வந்தான்னா அவனுக்கு ஒன்னா தப்பே கிடையாது. இவர்களுக்கெல்லாம் ஆத்ததாயிகள், பேராபத்தை விளைவிப்பவர்கள்னு சொல்றது. இவர்களை எல்லாம் கொன்னால் அது கொல்றதுங்கிற தோஷமே கிடையாது. எப்படியானால் யாகத்துல பசுவதா அப்படிங்கறது பண்ணா கூட அது தோஷம் கிடையாதோ, எப்படியானால் சங்கிராமத்துல யுத்தத்துல மற்ற பேரை கொன்னா தோஷம் கிடையாதோ, அந்த மாதிரி இந்த ஆத்ததாயி வதம் அப்படிங்கிறது இது மனுஸ்மிருதியும் சொல்றாங்க. நம்மை கொள்றதுக்கு வரும்போது நம்மை ரட்சிப்பதற்கோ நம்முடைய கிரகத்துல இருப்பதை ரட்சிப்பதற்கோ நாம் அவர்களை கொன்னால் அதுல தோஷமே கிடையாது, தப்பு கிடையாது. தர்மசாஸ்திர கோர்ட்ல அது தப்பாக ஆகாது. இப்ப வேணா அதுல விசாரணை எல்லாம் ஆயத்திட்ட பண்ணலாம். நீ எதுக்காக கொண்டா, நான் இப்ப கூட ஓரளவு வச்சிருக்கா, ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக தன்னை காப்பாற்றுவதற்காக கொண்டால் தண்டனை குறையும் போட்டிருக்காரு. ஆததாயினம் ஆயிடுச்சு. அது மாதிரி அப்படி வேதாந்தகம்ரணே, அந்த ஆத்ததாயியா இருக்கும் வேதாந்தங்கள்லாம் படிச்சு பெரிய ஆளா இருந்தா கூட அவனுக்கு ஒண்ணா தப்பு கிடையாது. கதாஸ்வச்சனஹந்தவ்யா பானீயம் யச்சயாச்சதே வியாதிதோ துர்பலச்சைவ ரதஹீனஸ்ததைவச்ச. யுத்தத்துல யாரை கொண்டாலும் இவனுக்கு வீர மரணம், இவனுக்கும் வீர சொர்க்கம் உண்டுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். யுத்தத்துல சில பேரை கொல்லக்கூடாது. ஒருத்தன் வந்து ஹதாஸ்வ, அவனுடைய குதிரை தேரு எல்லாம் இழந்து தனியா நடுவில் நிக்கிறான் வச்சுக்கோங்க, அவனை கொல்லக்கூடாது. அப்புறம் ஒருத்தன் தானம் பண்றான் வச்சுக்கோங்க, சமாதான தூத்துவரா வந்தான்னா அவனை கொல்லக்கூடாது. பானீயம் எச்சை ஆச்சதே, ஒருத்தன் எனக்கு தீர்த்தம் கூட ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா அப்ப அவனை கொல்லக்கூடாது. வியாதித்தனை, துர்பலனாக இருக்க ரொம்ப வீக்கா இருக்கிறவனை யுத்தம் பண்ணி கடிச்சு போய் முடியல கீழ் வந்தான்னா அப்புறம் அவனை கொல்றது கொல்லு, அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது. பக்னதன்வா சின்ன குணஹ பிராணே சுக்கிருப்பணம் புருவன் விமுக்த கேசேத்யா எச்ச உன்மத்தா கிருதி பவேத்து. வில்லெல்லாம் உடஞ்சு போய் நிராயுதபாணியா நிக்கிறவன் யாரோ அவனை கொல்லக்கூடாது. தன்னுடைய பிராணனை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் கெஞ்சரானோ, என்னை விட்டுடும் நானுமே யுத்தம் பண்ணல உன் கூட என்னை விட்டுடும் சொன்னா அப்ப அவனை கொல்லக்கூடாது.
விமுக்த கேசாக தலை முடி அவன் போக அப்படியே யார் ஓட்டம் ஓடுறானோ புறமுக காத்துந்து அவனையும் கொல்லக்கூடாது. குண்மத்தனாக பைத்தியம் படிச்ச மாதிரி எவனா ஒருத்தன் இருந்தானோ அவனையும் கொல்லக்கூடாது. பர்ணசாகா திருணகிராஹி தவா அஸ்மீத்து தேவோபதேத பிராமணோஸ்மீதி எஸ்சாகம் பாலோ விருத்தோ நபும்சகா. சரி சரி விட்டுடு, நான் உனக்கு உனக்கு தாசனா நான் இருக்கேன், என்ன விட்டுடு அப்படின்னு சொன்னான்னா அப்போ அவனை கொல்லக்கூடாது. பிராமணோஸ்மி, நான் பிராமணன்பா அப்படின்னு சொன்னா அப்பவும் அவனை கொல்லக்கூடாது. எச்சாகம் பாலகா விருத்தா, குழந்தைகள் வயசானவர்கள், நபும்சகர்கள் ஆணும் பெண்ணும் இல்லாத பேடிகள், இவர்களை எல்லாம் கொல்லவே கூடாது என்ன காரணத்தினாலேயும். தஸ்மாத் ஏதான் பரிஹரேத்து யதோத்திஷ்டான் ரணாஜிரே கதோன ஹன்யதே சத்பி ஹதா அபி ஹி பீரவஹ. அதனால யுத்தமே ஆனா கூட எல்லாரையும் கொல்லக்கூடாது, யுத்தத்திலையும் பல நியமங்கள் உண்டு. இதெல்லாம் வச்சுன்னு இவர்களை எல்லாம் பரிகாரம் பண்ணணும், இவர்களை எல்லாம் கொல்லாம விட்டுடணும். அவர்களை தவிர மற்ற பெயரை கொன்றால் இவனுக்கு வீர சொர்க்கம் உண்டு என்பதாக. இப்போ தானத்தினுடைய பிரபாவத்தை சொல்லும்போது நடுவிலேயே யுத்தத்துல வீர மரணம் அதனுடைய பிரபாவத்தை நாம பார்ப்போம். இது 63வது அத்தியாயம் ஆயிற்று. ஸ்வஸ்தி பிரதாப்ஜ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமிசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஸ்ருதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நமஹ. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.